சொல்லுங்கண்ணா. ஜீரோலேருந்து முருகா மடத்துலேருந்து ஆரம்பித்தேன். நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கீங்க. நிறையா முருகால ஒரு ஒரு லாபிங் ஆஃபீஸ் கோழிக்கூடில் கோழியெல்லாம் ஏமாற்றி இருக்கிற ஒரு வியாபாரியை போக போக சமீபத்தில் இந்த கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸில் ஒரு நல்ல இன்னசென்ட் ஹஸ்பண்டா. போகிற போகல நான் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரப்போ நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஒரு தாக்கம் வாழ்க்கை வாழ்ந்த ஆசை. குருதிக்கிழமை ஒரு வெப் சீரீஸில் ஒரு ஐட்டம் குமார்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணேன். சித்திரம் பேசுடி டூவில் ராதிகா ஆர்டி அவங்க கூட ஒரு சலீம் ரொம்ப ஒரு ஹைப்பர் எக்ஸென்ட்ரிக்காக ரொம்ப ஃப்ளாம்பாயண்டாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆனது வச்சு தெரியாத ஒரு ஒன்று வேண்டும். அதில் ரொம்ப ஒரு பாயின் எக்ஸ்ப்ளோராக இருக்கும். பெஸ்டியோட கதை வரப்ப எனக்கு ரங்கா இன்ஃபேக்ட் வேறு ஒரு கதை சொல்லியிருந்தார். ரங்கராஜன் படத்தோட இயக்குனர் அந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் ஐ திங்க் நம்ம கொரோனாவே நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா வி ஹேவ் டு இவால்வ் ஓவர் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த கேப்பில் சரி ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் கண்டென்ட் ரொம்ப அழுத்தமாக இருக்கும்னு ஒரு லைன் சொன்னார். ஜென்வன்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த தருணத்தில். பிகாஸ் சினிமா அந்த நேரத்தில் எப்போ ஷூட் போவோம், எல்லாருக்குமே வருமானத்துக்கு கூட சரி அடுத்த லெவல் தொழில் ரீதியில் எப்படி ப்ரோக்ரெஸ் ஆகிறோம் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் ஃபைட் பண்ணி சொல்லோ வி கேன் ஸ்டில் டூ இட் நோ மேட்டர் வாட். நமக்கு நம்ம மேலே என்ன ஒரு சூழ்நிலை அமைச்சாலும் நம்ம அதை மீண்டு வரலாங்கிற ஒரு முயற்சி தான் பெஸ்ட். இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாக பார்த்தீங்கன்னா அஸ் அ டைட்டில் சஜஸ்ட் அதுவே ரொம்ப ஒரு கிளாமர் ஒரு ஒரு சென்சுவாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு ஒரு டைட்டிலாக இருக்கும். பட் நீங்கள் இதெல்லாம் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கார்டு மாதிரி. கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உள்ளே என்ன சாப்பாடு கிடைக்குங்கிற விஷயம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் நமக்கு கொடுக்கணும். பிகாஸ் இதோட ஸ்க்ரீன் ப்ளே இதோட நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அண்ட் ஆல்சோ வி ஆர் அட் அ ஸ்டேஜ் வேர் நம்ம நிறைய சூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. கிடைக்கிறதுல என்ன பெஸ்ட் பண்ணமோ அதில் ஐ ஃபெல் ரங்கா ஆல்சோ கிவன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் கேம் அவுட் ரொம்ப ஒரு அருமையான ஸ்கிரிப்டோட முன்னாடி வந்திருக்கிறாரு. இந்த படத்தில் ரொம்ப ஒரு பணக்கார வீட்டு பையன் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்து அலட்சியமாக வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிளே பாய் மாதிரி கதாபாத்திரமே சொல்லலாம். இவன் நல்லவனா கெட்டவனா, நல்ல கெட்டவனா கெட்ட நல்லவனா, இது ரைட்டா சமூகத்துக்கு ராங்கா, இது ப்ளஸ் மைனஸ் என்னென்னு ஆடியன்ஸ் படத்தை பார்த்து உணர்ந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் குட் பேட் அந்த டெசிஷன் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதை உணர்ந்து ஸ்கிரீனில் பிரதிபலித்த விஷயத்தை பார்த்து நீங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. எனக்கு அனுபவம் பற்றியால் தே நோ தட் என்னோடய அம்மா அப்பா போத் ஆஃப் தி காட் எனக்கு சினிமா தான் சுவாசமாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்து இதுக்காக தான் பயணிச்சிட்ருக்கேன். ஐ சின்சியர்லி விஷ் தட் நம்ம இந்த பத்திரிகையாளர் சங்கம் நான் மற்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லோ வேறு இடத்துலையோ இந்த மாதிரி ஓப்பனாக இந்த குடும்பத்து கூட பேச முடியாது. திஸ் இஸ் அமங் ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த ஓப்பனாக அவங்க கூட பேச முடியுது. கூட இருங்க, உங்களோட அன்பு ஆதரவு தேவை. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. தேட்டர் வேலூரில் ரெண்டு பேரும் டெய்லியே படத்துக்கு போயிடும். அப்போ தந்து பார்க்க முடியலாம் நம்ம ஒரு படம் பண்ணோம் படம் பண்ண ஆசை. அதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு கரெக்டாக ஒரு கதைகள் அமைஞ்சிச்சு. அதை பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா யாஷிகா மேம் நான் அசோக் சார் பண்ணியிருக்காங்க. யாஷிகா மேம் பற்றி சொல்லணும்னா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக வந்து இது ஒரு நாம் போய் கமிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம பட்ஜெட்டுக்கு எப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வச்சு ஒரு 40 நாள் ஷூட் பண்ணணும்னு நினச்சோம்னா 20 நாள் முடிச்சு கொடுத்துருவாங்க மேம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு குயிக்காக முடிஞ்சு வந்ததுக்கு பெரிய ரீசன் வந்து அசோக் சாரும் யாஷிகா மேம் தான். ரெண்டு பேரும் போட்டி போட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் வந்து மொத்தமாக சொன்னால் இந்த பண்ண டேஸில் ஒரு நாள் கூட ஆக்சுவலாக லஞ்ச் பிரேக்கே விடலை. டோட்டலாக வித்தவுட் பிரேக்கில் பண்ணோம். ஏன்னா மேம் வந்து அவ்வளோ சப்போர்ட்டு. நானும் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனே கேரோனுக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டண்ட் போய் நிற்கணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே ஒரு சீனுக்கு உள்ளே வந்துட்டாங்க, ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே இருப்பாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க கேரோன் கூட கொடுக்கல. அப்படிதான் ஒரு விஷயம் எடுத்தோம். அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேம். அசோக்கு கூட கேரளம் கொடுக்கல, அசோக்கும் சாப்பிடாம தான் நடிச்சாங்க. அதே மாதிரி வந்து அசோக் சார் என்னன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எங்கெங்கே போய் கதாநாயகர்கள் தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெண்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஒரு கமலஹாசன் சார் வந்து நம்ம படத்தில் நடிக்கிட்டு நம்ம மாதிரி போகிறோன்னா அந்த இடத்துக்கு போகணும்.
அதுக்குள்ளே அசோக் சார் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆக்டிங்கில் கேட்டோம்னா நம்ம கேட்கறதுக்கு முடியும் டபுள் மடங்கு கொடுப்பாரு. நான் ஒரு சீன் சொன்னால் அப்படி பண்ணலாம்னா அதை அவ்வளோ பண்ணிட்டு இன்னொரு டேக் பண்ணலாம் என்ன பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணுவார். அதே மாதிரி வந்து ஒரு படம் சூப்பர் ஸ்டார் இருக்கு நம்ம எடுக்கணும்னா படம் பூஜை படம் போதே பிஸ்னஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த படமும் அப்படி தான் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட அசோக் சார் வந்து அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர்கிட்ட போய் கதை சொல்லும் போது ஒரு மினிமம் பட்ஜெட் கூட தான் பண்ணணும் போது ஜி நான் இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீரோ மட்டும் இல்லை இந்த வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இருந்தாங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக எடுத்து முடிச்சுனா பிஸ்னஸ் கிட்டத்தட்ட நான் எடுத்த ஒரு ப்ராஃபிட்டுக்கு மேலே ஒரு விஷயங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் பார்த்தா எனக்கு அவர் சூப்பர் ஸ்டார் தான் அது. ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது எந்த அளவுக்கு அதிகமாக இருந்து தெரியல. யாஷிகா மேம்க்கு ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு எல்லாமே வேற ஒரு கண்ணோடத்தில் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கும்போது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எல்லா கதாபாத்திரத்தையும் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகை. இது வந்து நான் அதிகமாக கூட சொல்ல என் படத்தில் ஹீரோன்ட்டு இன்னும் 2 இயர்ஸில் அவங்களுக்கு கரெக்டான கதை கிடைச்சா அடுத்த லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இவங்களும் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஷூரா நான் சொல்கிறேன் அவ்வளோ போல்டான லேடி எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ போல்டாக சொல்லுவாங்க. எதையுமே யாருக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்க கேரக்டர் ரியல் லைஃப்போடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் இந்த மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் என் ஃப்ரெண்டு தான் காலேஜ் மேட்டு நானும் அவனும் ஆக்சுவலாக பிஎஸ்சி கமிஷன் ஒன்றா முடிச்சு அவன் டாக்டர் படிச்சுட்டு கனடா போயிட்டு சினிமா ஃபேஷன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து மறுபடியும் நான் போராடிட்டு இருக்கும்போது நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா நீ நினச்ச கதையை பண்ணு. ஏன்னா ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்ம நினச்ச கதையை பண்ண முடியாது. நம்ம போய்ட்டு ஒரு கதை சொல்லுவோம் அதை வந்து ப்ரொடியூசர் வரும்போதே சொல்லிடுவாங்க எனக்கு ஒரு காமெடி ஜெனர் கதை வேணும். நம்ம அதில் ஒரு 4 கதை எடுத்துகிட்டு போவோம் அதை வந்து அவர் ஒரு ஜெனர் சொல்லி போவோம். அதனால் நம்ம வந்து போராடிட்டு போகணும் நினச்ச கதை பண்ணணும்னா நம்ம ஒருத்தர் ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து நீ ஒரு கதை பண்ண நான் படம் மட்டும் சொல்லி எனக்காக ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட வந்து கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்தோம் அவனுக்கு எனக்கு கதை லைன் கூட தெரியாது. ஏன்னாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எழுதி நான் வச்சு அவங்க டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது தான் இதான் கதனே அவனுக்கு தெரியும் முழுக்க முழுக்க என்னை நம்பி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய கோ ப்ரொடியூசர் அருள் குமரன் அவரும் இந்த மூவிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அப்புறம் வந்து இந்த படத்தோட எல்லா டெக்னீஷியனும் கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஆனந்த் கிட்டத்தட்ட ஆனந்த் நானுமே அசிஸ்டன்ட் கேமராமேன் அவர் ஒர்க் பண்ணாரு நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன் 15 வருஷம் ஃப்ரெண்டு இன்னும் கிட்டத்தட்ட நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் என்னுடைய எடிட்டர் ராம் கோபி டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் அப்புறம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே ராஜேஷாக இருக்கட்டும் சேஷனாக இருக்கட்டும் மாறன் மற்ற ஜீவா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் மீறி வந்து விஜயமல்லி சார் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் வந்து ஒரு பியர் கூப்பிடணும் ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து யோசிச்சோம்னா தம்பி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அது பண்ணணும்னு அவர் கிட்டத்தட்ட சரணம் சொல்ற மாதிரி நம்ம நினைச்சதுக்கு வந்து எடுத்துக்கலாம் போட்டிக்கு போனோம் சரணத்தை போனால் எடுத்துக்கலாம் அதுவும் முடிஞ்சால் வந்து பில் இருந்தால் கொடுத்த பில் அப்புறம் கூட வாங்கிக்கணும் வந்துருவாரு. லோ பட்ஜெட்காரங்களுக்கு அவர் ஒரு விஜயமுரளி அண்ணன் சார் ஒரு சரவணன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதே மாதிரி அப்புறம் வந்து இந்த படம் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் இல்லை ஒரே விஷயம் சினிமாவில் ஜெயிக்கிற படம் எல்லாமே பெரிய படம். அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. இது ஒரு பெரிய படமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு தலையெழுத்தை யார் எழுதாலும் தெரியாது ஆனால் அதை மாற்றக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துல இருக்குது கண்டிப்பாக நான் உங்களை தான் பெருசாக இருக்கும். அந்த கடவுளை விட நீங்கள் எழுதக்கூடிய இடத்துல தலையெழுத்து மாறும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை அதுக்கான பல கோடி பல சேனல் எதுவுமே சொந்தமான இல்லை ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துலையும் எங்கள் தலையெழுத்து மாறும் நான் பெருசாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் பல படங்கள் எடுக்கும் போது எனக்கு எழுதி நடக்கும்போதே எனக்கு தெரியும் படம் ஆனால் படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு ஷாட்டும் அது கேமராமேனோட ஒர்க் டைரக்டரோட ஒர்க்கு ஹீரோ ஹீரோயின் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எனக்கு. அதே ரிசல்ட்டு படத்துலேயும் கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்துட்டு நான் டைரக்டர் சொல்கிறேன் படம் ரொம்ப நல்லா இருக்கியா நல்லா போகும் அப்படின்னேன். இருக்க இது என்ன படம் நல்லா இருந்தாலும் இந்த ப்ரெஸ்மேனோட சப்போர்ட் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா ப்ரெஸ்மேன் தான் பத்திரிகையில் மக்களை போய் சேர்ற அளவுக்கு அவங்க செய்வாங்க. அதனால் உங்களோட ஒத்துழைப்பு தான் 50% படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம். ஏன்னா அந்த காலத்தில் எஸ்எஸ் வாசன் எம்ஜிஆர் பாலாஜி ஏவிஎம் எல்லாமே படம் பூஜையிலிருந்தே கண்டாக்ட் வச்சுருப்பாங்க ப்ரெஸ்மேன். ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு அவசர முறை ஆகி போச்சு அதனால் அது சாத்தியப்படாது. இருப்பினும் உங்களோட கையில் இருக்க படத்தோட பாதி தயவுசெய்து இந்த படத்தை பற்றி நல்லபடியாக எழுதி மக்களை போய் சென்றடைகிறது நீங்கள் உதவ வேண்டும். அது டைரக்டருக்கும் கதாநாயகனுக்கும் எல்லோருக்கும் அது உபயோகம் பெருத்த உபயோகமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து பத்திரிகையில் நீங்கள் நான் வேண்டுகோள் எடுக்கிறது பத்திரிகை எல்லா பத்திரிகையிலையும் படத்தை பற்றி நீங்கள் எழுதணும் கேட்கும் பிடித்துக்கொள்ளுங்கள். ரொம்ப க்ளோஸாக பழகி சொன்னாங்கல்லாம் அண்ணனுக்கு அண்ணன் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி வெஷ்டி படத்தை பற்றி யாஷிகா அசோக் ரெண்டு பேருமே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்க ஒர்க்கு அவங்க ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடிக்கிறது என்னோட கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஒரு சில விஷயங்கள் படத்து பார்க்கும்போது ரங்கசாருடைய நான் நினச்சேன் நான் என்னமோ பண்ணுறாரு டெஃபினட்டாக இந்த படம் அந்த கதை ஒரு கதையை நான் ஒரு நடிக்க போனால் அதை சொல்லுவார் அவர் சொல்லி போச்சுட்டானா இதே விதியாவாக திருப்பியும் பேசுறது இப்போ உங்கள் பேர் வேறு மெய்யப்பங்க என்னண்ணா இதே ஒன்றுமே புரியல சார் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறமா படம் பார்த்தாக்கா டப்பிங் பேசும்போது பார்த்தா சூப்பராக ஒர்க் பண்ண இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேலும் மேலும் வளரணும் அஷ்கா மேடம் வந்து ரொம்ப இருக்காங்க அடுத்த படம் உங்களுக்கு அப்பாவை ஒரு படத்தில் யஷ்வி சூர்யா சார் படத்தில் பண்ணியிருக்கேன் அஷ்காவோட அப்பா கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அவங்க நல்ல திறமையான நடிகை அவங்களும் வந்தால் அது மாதிரி அஷோக் பற்றி சொல்லவே வேணாம் எங்கள் படம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஷோக் நான் இருக்க போட்டு பார்த்தாலே ஹாய் இவ்ரா அப்படின்றாங்க நல்ல ரிஜிஸ்டராக இருக்க ஒரு ஹீரோ அவர் அவர் நல்லா வரணும் சார் மேலே வரணும் தயாரிப்பாளர் நண்பர் நிறைய படங்கள் பண்ணணும் இந்த படம் முதல் படம் வெற்றி படமே ஆமாம் அவருக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு போகிறது உங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் இந்த நல்லதரமாக இந்த படத்தை பற்றி உங்களுடைய அறிவு சொல்லாத படத்தை ஜெயம் கேட்கணும் படத்தை பார்ப்போம் நன்றி அடுத்ததாக ஷூட் பண்ணும்போது கோவிட் டைம் இருந்துச்சு ஸோ இட் வாஸ் லைக் எல்லா இடத்துல என்ன ஆகுது லைக் பீப்புள் ஆர் டைங் அண்ட் நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு ஜாபும் இல்லை நிறைய பேருக்கு இது இல்லை பட் இவங்க என்கிட்ட வந்து டைரக்டாக சொல்லும் போது இந்த கதை ஐ ரியலி ஐ வாஸ் கொஞ்சம் ஹெசிடென்ட் பிகாஸ் தெரியல பிகாஸ் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாது ஸ்க்ரீன் பிளே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பட் ஸ்பாட்க்கு வரும்போது ஃபுல் கன்ஃபியூஷன் ஆகிடும் பிகாஸ் நீங்கள் படுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கன்ஃபியூஷன் எதுக்குன்னு அதுக்காக யூ ஷுட் வாட்ச் த ஃபிலிம் பட் நான் ஒரு கொடுப்பது அல் பி என்ன வாட் ஹவுஸ் இட் குணபி ஹவுஸ் இட் குணபி பட் இந்த படத்தில் அதுதான் மெயின் அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் போனால் டேக் இட் டு அ டிஃப்ரெண்ட் லெவல் அண்ட் சாரும் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் புட்டிங் பண்ணியிருந்தாங்க ரங்கா சார் அண்ட் ஆன் த ஸ்பாட் வந்து ஈவன் மேட்ச் அப் remember so many kuti kuti details when the hats off to you sir because it's very tough job actually body and to have a good co-actor like Ashok and sir solluvanga adu vida or 10 times more he'll do it and I have to like match up to this level also and that level also so it was like a nice experience and the actors irukanga Suresh sir oda choreographer I think we all had like ஒரே வீட்டில் வி வர் ஷூட்டிங் அண்ட் இட் வாஸ் லைக் வெரி டெய்லியும் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் வெரி லெஸ் டேஸ் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ மோர் லைக் அ ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஜோக்ஸ் கலாய்ச்சி இப்படி அப்படின்னு இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஸோ த மெயின் பார்ட் இஸ் இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர் அண்ட் இட்ஸ் ஹாரர் காமெடி எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும் அண்ட் நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் புட்டிங் பண்ணியிருக்கோம் அண்ட் 1 இயருக்கு அப்புறம் வி டென்ட் நோ தட் தியேட்டருக்கு வரும் வி தாட் ஓடிடி தான் ஆகும் பட் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் எல்லோருமோட ஹார்ட் ஒர்க் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஸோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ நீங்கள் தான் ப்ரெஸ் அண்ட் யூ ஆர் த மெயின் பேக் போன் அண்ட் நிறைய பேர் உங்களை தான் நீங்கள் போட்ட நியூஸாக பார்த்து நம்மளை பற்றியே தெரியுது அவங்களுக்கு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஷேர் அ ஸ்மால் வேர்ட் அண்ட் இந்த படத்தில் யாருமே பிக் ஹீரோ இல்லை பிக் ஹீரோயின் இல்லை பிக் டைரக்டர் யாரும் எதுவுமே இல்லை ஸோ ஜஸ்ட் பியூர் ஹார்ட் ஒர்க் ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ ஹார்ட் ஒர்க் ரொம்ப நன்றி அடுத்து நம்ம படம் ஓகேண்ணா.